4.4 ல 8th தான் பார்க்க போறோம். ஓ மற்றும் ஓ டேஷை மைய புள்ளிகளாக கொண்ட இரு வட்டங்களின் ஆரங்கள் முறையே 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ஆகும். ஓ அப்படிங்கிற மையமா, ஓவை மையமா வச்சுக்கிட்டு ஒரு வட்டம், ஓ டேஷ் மையமா வச்சுக்கிட்டு ஒரு வட்டம், இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிக்குது. எந்தெந்த இடத்துல அப்படின்னா பி கியூ அப்படிங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகிக்குது. ஓபி மற்றும் ஓ டேஷ் பி ஆகியவை வட்டங்களின் இரு தொடுகோடுகள் எனில் பொது நான் பி கியூவின் நீளம் காண்க. இந்த ஓ டேஷ் பி இருக்கு இல்லையா, இதுவும் ஓபியும் இந்த வட்டத்தோட தொடுகோடு வந்து ஓபி, இந்த வட்டத்தோட தொடுகோடு வந்து ஓடேஷ் பி. அப்படி இருந்துச்சுன்னா பொது நான் பி கியூ, இதுக்கும் இதுக்கும் கார்டு காமன் கார்டு பொது நான் பி கியூவோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் பாருங்களேன், ட்ரையாங்கிள் பி ஓ ஓ டேஷ் இருக்கு இல்லையா, பி ஓ ஓ டேஷ் இதை பாருங்களேன், இது பி, இது ஓ, இது ஓ டேஷ், இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் இல்லையா. இப்போ இது பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணும்போது இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது, அதனால பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வருது, ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இங்கே ஹைபோடெனியூஸ் அப்படிங்கிறது கர்ணம் அப்படிங்கிறது ஓ ஓ டேஷ் சரியா. ஸோ ஓ ஓ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபி ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓ டேஷ் பி ஸ்கொயர். ஓபிங்கிறது 3, ஓ டேஷ் பிங்கிறது 4. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 9 16 ஆட் பண்ணோம்னா 25, 25 ரூட் எடுத்தோம்னா 5 சரியா. இந்த ட்ரையாங்கிள் பி ஓ ஓ டேஷ்ல இருந்து ஓ ஓ டேஷோட லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 5 சென்டிமீட்டர். அடுத்தது இதுக்குள்ள ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் தெரியுது பாருங்க, ஓ பிஆர். இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஓ பிஆர்ல இருந்து, ஓ பிஆர்ல இருந்து பாருங்க ஹைபோடெனியூஸ் என்ன, இதுல ஓபி, ஆப்போசிட் வந்து பிஆர், அட்ஜசன் வந்து ஓஆர். ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓஆர் ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓபிங்கிறது 3 ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓஆர் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, நம்மளுக்கு பிஆர் ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். இந்த ஓஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ 9 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் ஒன்றுனு வச்சுக்கோம். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதுங்களேன், ஓ டேஷ் பிஆர் இந்த பக்கம்னா இப்படி, இந்த வட்டத்துக்கு இது வந்து ஓ டேஷ், இது வந்து ஆர், இது வந்து பி. இதில் பாருங்களேன் இந்த ட்ரையாங்கிளில் ஹைபோடெனியூஸ் என்னது, ஓ டேஷ் பி, ஆப்போசிட் வந்து பிஆர், அட்ஜசன் வந்து ஓ டேஷ் ஆர். ஸோ ஓ டேஷ் ஹை பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஓ டேஷ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓ டேஷ் ஆர் ஸ்கொயர். ஓ டேஷ் பி அப்படிங்கிறது 4 ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர். ஓ டேஷ் ஆர், ஓ டேஷ் ஆர்னா என்ன அப்படின்னா, ஓகே இந்த ஓ ஓ டேஷ் பாருங்களேன், ஓ ஓ டேஷ் எப்படி எழுதலாம், ஓ ஓ டேஷ் எப்படி எழுதலாம்னா ஓஆர் பிளஸ் ஆர் ஓ டேஷ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஆர் ஓ டேஷ் மட்டும் வேணும்னா அந்த பிளஸ் ஓஆர் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஓஆர் ஆயிருமா, அதாவது ஓ டேஷ் ஆர் அப்படிங்கிறது ஓ ஓ டேஷ்லேருந்து ஓஆரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓ ஓ டேஷோட வேல்யூ 5 எப்படி தெரியும்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் சரியா. ஸோ ஓ டேஷ் ஆர்னு எங்கே பார்த்தாலும் என்ன போட்டுக்கலாம், 5 மைனஸ் ஓஆர்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஓ டேஷ் ஆர் தேவைப்படுது, இதுக்கு என்ன போடுறோம், 5 மைனஸ் ஓஆர்னு போட்டுக்கிறோம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிளஸ் இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பிளஸ் 5 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 5 மைனஸ் ஓஆர் ஸ்கொயராக மாறிடும். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு சொல்கிறோம், அதாவது 10 ஓஆர் அப்படின்னு வரும் சரியா. இப்போது பிஆர் ஸ்கொயர் 16, இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 25 பிளஸ் 10 ஓஆர் மைனஸ் ஓஆர் ஸ்கொயர்னு ஆகிறோம். ஸோ 16ல 25 போச்சு அப்படின்னா மைனஸ் 9 பிளஸ் 10 ஓஆர் மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ல பிஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம், ஈக்குவேஷன் 2ல பிஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 9 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் 9 பிளஸ் 10 ஓஆர் மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இந்த மைனஸ் 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 9, இந்த மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இருக்குது, இந்த மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 9 பிளஸ் 9 இந்த பக்கம் 10 ஓஆர் இருக்குது, 9 பிளஸ் 9 வந்து 18 ஈக்குவல் டு 10 ஓஆர். ஓஆர் ஈக்குவல் டு இந்த 10 இந்த பக்கம் மல்டிபிள் இருக்க அந்த பக்கம் தானே ஆயிரும் டிவைட் ஆயிரும். ஸோ ஓஆர் இஸ் ஈக்குவல் டு 18/10 கேன்சல் பண்ணோம்னா 1.8 சரியா. இப்போ ட்ரையாங்கிள் ஓபிஆர் பாருங்களேன், ட்ரையாங்கிள் ஓபிஆர் இந்த இடம் ஓபிஆரில் ஓபி ஸ்கொயர் ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் ஸ்கொயர், அதாவது ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓஆர் ஸ்கொயர் எழுதலாம். நம்மளுக்கு பிஆர் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஓஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இல்லையா. ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதுதான் ஈக்குவேஷன் 1ல 9 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இருக்கா, இப்போது அதை போடுங்க, பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர்னா
பிஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 மைனஸ் ஓஆர் ஸ்கொயர் இப்படி போட்டுக்கலாமா? ஸோ பிஆர் ஈக்குவல் டு 9 மைனஸ் ரூட் ஆஃப் ஓஆர் ஸ்கொயர். ஓஆர் என்னது 1.8? 1.8 ஸ்கொயர், 1.8 ஸ்கொயர் பண்ணோம்னா 3.24 வரும். ஸோ 9 3.24 போச்சுன்னா 5.76, ரூட் ஆஃப் 5.76, 5.76 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2.4 வரும். இது என்னன்னா பிஆரோட லென்த்து தான் ஓஆர், சாரி பிஆரோட லென்த்து தான் 2.4. சரியா, நம்மளுக்கு பிக்யூட லென்த்து தான் கேட்குறாங்க. பிக்யூ அப்படிங்கிறது 2 times ஆஃப் பிஆர். சரியா, இங்கே இருக்கு இல்லையா பிஆர் கியூ, பிக்யூ அப்படிங்கிறது 2 times ஆஃப் பிஆர். ஸோ 2 times ஆஃப் 2.4 ஈக்குவல் டு 4.8. தினேஷ் இன்டர் மேத்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.